ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஹப். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன பையன், அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 5 வயசு தான் ஆகுது, ஒரே நாளில் 3 உலக சாதனை பண்ணியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த 3 உலக சாதனையும் வேறு லெவலில் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து எந்த ஃபீல்டில் உலக சாதனை பண்ணியிருக்காருன்னா, சிலம்ப சுற்றுறதுல தான் உலக சாதனை பண்ணியிருக்காரு. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ சிலம்பம் சுற்றுறது எல்லாராலையுமே சுற்ற முடியாது, அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. ஸோ இவர் 5 வயசுலேயே சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காருன்னா, இவர் அதில் எவ்வளோ ஈடுபாடோடு இருந்திருப்பார், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ இந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் காட்பாடியில் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த பிரிட்ஜ் அறக்கட்டளை, அச்சம் தவிர் ஃபவுண்டேஷன், சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த உலக சாதனை ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு எதில் பண்ணியிருக்காருன்னா, நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பண்ணியிருக்காரு. இதில் 12 பானை மேலே ஏறி நின்று 20 நிமிஷமாக சிலம்பம் சுற்றியிருக்காரு. சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் தான் சுற்றணும். இதில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு, பானை உடையக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் லெக் ஸ்லிப் ஆகக்கூடாது, சிலம்பம் சுற்றுறதை நிப்பாட்டக்கூடாதுன்ற மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தாண்டியும் அவர் 20 மினிட்ஸ்க்கு மேலே சுற்றி பானை எதுவுமே கிராக் ஆகாமல், அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷன்லேயும் மூமெண்ட்லேயுமே இருந்து அவர் இந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. செகண்ட் உலக சாதனை என்ன பண்ணியிருக்காருன்னா, கலாம் புக் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இது அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, பின்னாடியே நடந்து 2 கையிலையுமே சிலம்பம் சுற்றிட்டு, அட் த டைம் 2 கையிலையுமே சிலம்பம் சுற்றிட்டு பின்னாடியே நடந்து 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்காருங்க. 1.5 கிலோமீட்டர்ஸ் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில், 1.5 கிலோமீட்டர்ஸ் 7 மினிட்ஸில் கிராஸ் பண்ணியிருக்காரு. மூணாவது உலக சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலான சிலம்பத்தை சுற்றலை, அந்த சிலம்பத்திலேயே தீப்பந்தத்தை ஏற்றி தீப்பந்த சிலம்பத்தை சுற்றியிருக்காரு. இது வந்து அவர் தரையில் சுற்றியிருந்தாருனா கூட ஓகே, அவர் இதை தரையில் கூட சுற்றலை, பானை மேலே ஏறி நின்று எல்லா பானையிலும் மொத்தம் 24 பானை இருந்திருக்கு, அந்த 24 பானை மேலேயும் ஏறி நின்று இந்த சிலம்பத்தை சுற்றியிருக்காரு. ஃபயர் யூஸ் பண்ணுறது வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து ப்ராப்பரான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக வந்து தீயணைப்பு வீரர்கள் கூட இருக்கணுன்றதுனால காட்பாடி தீயணைப்பு அலுவலர் முருகேசன் அவர் கூட இருந்திருக்காரு. ஸோ எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்டு இவர் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் இவரை சிறுவன் சொல்லிட்டு இருந்தேன். இவரோட பேர் பார்த்திங்கன்னா ஜெனோ ஃப்ராங்க்லின். இவர் வயசு தான் சிறுசு, பட் இவர் பண்ண சாதனைகள் எல்லாமே பெருசு. இவருக்கு 5 வயசு தான் ஆகுது, ஆனால் இந்த வயசுலேயே 8 உலக சாதனை பண்ணியிருக்காரு. ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, எல்லார் மைண்ட் செட்லையுமே தோணும், ஸ்போர்ட்ஸா இல்லை எஜுகேஷனான்ட்டு. நம்ம ரெண்டுமே வந்து அட் த சேம் டைம் பண்ணலாம், நம்ம மனசு தாங்க எல்லாம் காரணம். இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, ஏன் நான் எஜுகேஷனை விட்டு தான் ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இல்லை, ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக லட்சியத்தை அடைய முடியும். இந்த பதிவு வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, ஒரு சஜஷன்ஸ் தான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, இப்போ ஒரு பல பேரண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க பசங்களை டாக்டர் ஆக்கணும் இல்லை இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்ட கனவை வந்து நாங்கள் தப்புன்னு சொல்லலை,
இப்போ சப்போஸ் உங்கள் பசங்க வந்து ஒரு பையனாக இல்லை பொண்ணாகவும் இருக்கலாம், அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வழியில் விடுங்கன்னு நாங்கள் சொல்லலை, அவங்களுக்கு வழியை காட்டுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிட்ரஸி ரேட் வந்து 80% மேலே இருக்குது. பட் 2000 கீழே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் அவங்களோட லிட்ரஸி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 70% அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் அந்த 70% கூட வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத அப்பா அம்மா தான் நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். அப்போவே வந்து பாதிக்கு பாதி அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, பட் பாதிக்கு பாதி படிச்சிருக்க மாட்டாங்க. பட் அப்படி படிக்காத இருக்க அப்பா அம்மா கூட 90s கிட்ஸை சூப்பராக படிக்க வச்சுருக்காங்கன்னா என்ன காரணம்னா, நம்ம தான் படிக்கலையே நம்ம பசங்களாச்சும் படிக்கட்டும் அப்படின்னு அவங்க தேடி தேடி போயிட்டு நல்ல ஸ்கூலை பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை தேடி போயிட்டு நல்ல காலேஜை பார்த்ததாக இருக்கட்டும், நம்ம ஒன்று நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்குறதில்ல. சப்போஸ் உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்க எந்த ஸ்போர்ட்ஸாக வேணாலும் இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், கேரமாக இருக்கட்டும், ஃபுட்பாலோ வாலிபாலோ, அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கான ட்ரெயினரை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டடீஸில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா எந்த காம்படிஷனாக இருந்தாலும் உங்கள் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக வின் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு கனவு இருந்திருக்கும் உங்கள் பசங்களை வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்கணுன்ட்டு, பட் உங்கள் பசங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக ஆகணும், இதில் அச்சீவ் பண்ணணும், இந்த கேமில் அச்சீவ் பண்ணணுன்ட்டு. ஸோ அவங்களோட கனவுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற பொசிஷனுக்கு அவங்க வருவாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினது அட்வைஸாகவோ மோட்டிவேஷனாகவோ மட்டும் எடுத்துக்காதீங்க. நிறையா பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணோம், கண்டிப்பாக நம்ம ஸ்போர்ட்ஸை இன்னும் நம்ம டெவலப் பண்ணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், அக்கா தம்பியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் ஹரிஹப்.